அனைவருக்கும் வணக்கம். உலக நாயகன் கமலஹாசன், இயக்குனர் மணிரத்னம் இவருடைய கூட்டணி 36 ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்து மீண்டும் ஒரு படத்தை கொடுக்க இருக்காங்க அப்படின்னோடனே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நடிகர் கமலஹாசனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நேற்று மாலை வெளிவந்தது. வெளிவந்ததை தொடங்கி சமூக வலைதளங்களில் இந்த படத்தை பற்றி நேர்மறை எதிர்மறை இரண்டு கருத்துக்களுமே வைக்கப்படுகிறது. இந்த படத்தின் மீது இருந்த எதிர்பார்ப்புகளை இந்த படத்தில் பேசப்பட்ட ஒரு வசனம், அந்த டீசரில் பேசப்பட்ட ஒரு வசனம் தூக்கி அடித்திருக்கிறது. அதாவது, என் பேர் ரெங்கராய சக்திவேல் நாயக்கன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்கிறாரு. அது என்ன சக்திவேல் நாயக்கன், இப்படி ஒரு சாதி பேரை குறிப்பிட்டு சாதி தான் என்னுடைய எதிரி என்று மேடைகளில் பேசக்கூடிய கமலஹாசன், இந்தியாவிலே சாதி வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நான் மட்டும்தான் அப்படின்னு ஊடகங்களில் பேசக்கூடிய கமலஹாசன், சாதியின் எதிரி, சாதியின் தேவையில்லை என்று அரசியலில் பேசுகிற கமலஹாசன் படத்துக்கு மட்டும் தேவையா? அன்றைக்கு தேவர் மகன் படம் எடுக்கும்போது இந்த காலம் வேறு, இன்றைக்கு இருக்கிற காலம் வேறு. இன்றைக்கு படித்து ஒரு தலைமுறை சாதியற்ற சமூகமாக உருவாகி கொண்டிருக்கிற இந்த வேளையில், திரைப்படங்களில் சாதியை கூட மறைமுகமாக சொல்கிற இந்த காலகட்டத்தில் நடிகர் கமலஹாசன் ஒரு முற்போக்குவாதியாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். அவர் படத்தில் சாதிய குறியீடோடு ஒரு பெயரா என்று விமர்சனங்கள் வருகிறது. இன்னொரு பக்கம் இதுவே சக்திவேல் கவுண்டரு, ரெங்கராய சக்திவேல் தேவர், ரெங்கராய சக்திவேல் முதலியாரு, ரெங்கராய சக்திவேல் வன்னியரு, ரெங்கராய சக்திவேல் தேவேந்திரரு அப்படின்னு பேர் வச்சா திமுக கூடாரம்லாம் இதுக்குள்ளே விமர்சிச்சிருக்கோம், நாயக்கர்னு பேர் வச்சோடனே அமைதியாயிடுச்சு அப்படின்னு ஒரு கூட்டமும் விமர்சிக்கிறாங்க. உண்மையிலே இந்த படம் என்ன சொல்ல வருகிறது, ஏன் இந்த படத்துக்கு தக்லைஃப்னு பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் இந்த காணொலி நம்ம பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு கமல் அவர்களுடைய பிறந்த நாள். கமல் என்ற ஒரு தனி மனிதனுடைய அரசியல் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இது மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம், ஆனா கமல் என்கிற நடிகரை யாராலும் கொண்டாடாமல் இருக்க முடியாது, யாராலும் ரசிக்காமல் இருக்க முடியாது. சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா முழுக்க உலகம் முழுக்க திரும்பி பார்க்க வைத்த ஒரு நடிகர், சிவாஜி கணேசனுக்கு பிறகு நடிப்பை திரை நடிப்பை மட்டுமே முன்வைத்து நல்ல கதைகளை மட்டும் முன்வைத்து தன்னுடைய திறமைகள் மூலமாக வெளிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகர் கமலஹாசன். அரண் சீமானவர்கள் கூட மிக ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க, ஒரு தன்னிகரற்ற கலைஞன், எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே வாழக்கூடிய தன்னிகரற்ற கலைஞன் சொல்லி அரண் சீமானவர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்படி அந்த வார்த்தைக்கு 100 விழுக்காடு பொருத்தமானவர் கமலஹாசன் அவர்கள். அவருடைய படத்திற்கு குறிப்பாக அபூர்வ சகோதரர்கள், கைதியின் டைரி, சிகப்பு ரோஜாக்கள், அதே போல் காக்கி சட்டை, பழைய விக்ரம், அதெல்லாம் மிரட்டியிருப்பார். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. அதே போல வந்து சத்தியா படம் கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன் அந்த படம்லாம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அந்த வலையோசை பாட்டெல்லாம் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கல. அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு, அவருடைய இளமை துடிப்பு, ஒவ்வொரு காட்சியிலும் அவருக்கு மெனக்கிடுவது, விரும்மாண்டி படத்தினுடைய அவருடைய இயக்கம், விரும்மாண்டி படத்தினுடைய அந்த உடல் மொழி, உச்சரிப்பு, வட்டார வழக்கு எல்லாமே வந்து தனித்த திறன் கொண்டதாக இருக்கும். கிடைச்ச பாபநாசம் வரைக்கும் கூட, பாபநாசம் படத்தை மலையாளத்தில் மோகன்லால் எடுக்க, மோகன்லால் நடித்து தான் பாபநாசம் இங்கே ரீமேக் பண்ணுறாங்க. அங்கே வந்து திருஷ்யம்னு வந்துச்சு, அந்த படத்தில் ஒரு சாதாரண அந்த கேரளாவுடைய மலையாள வழக்கை தான் பேசியிருப்பார். இவர் இந்த படத்தை ஏதோ சென்னை வழக்கிலையோ பொதுவான வட்டார வழக்கிலையோ பேசியிருக்கலாம், ஆனால் அந்த படத்தில் கூட அதை திருநெல்வேலியில் வச்சு, அதுக்கு திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பகுதியுடைய வட்டார வழக்கை பேசி அதுக்கு ஒரு மெனக்கிடல் கொடுத்துருப்பார். கன்னியாகுமரி வட்டார வழக்கு பேசணுமா பேசுவார், அதே போல் பூராவர் கதாபாத்திரத்தில் தசாவதாரத்தில், அதே போல் திருநெல்வேலி வட்டார வழக்கு பேசணுமா பாபநாசத்தில் பேசியிருக்காரு, சென்னை வட்டார வழக்கு பேசணுமா பேசியிருக்காரு, மதுரை வட்டார வழக்கு பேசணுமா விரும்மாண்டியில் பேசியிருக்காரு, அப்படி பொதுவான தமிழ் பேசணுமா பேசுவார், இலக்கிய தமிழ் பேசணுமா பேசுவார், எல்லாம் கோயம்புத்தூர் வட்டார வழக்கு சதியில்லாவதியில் பாடணுமா பாடுவார், நடனம் அமைப்பார், இசையமைப்பார், இயக்குவார், திரைக்கதை எழுதுவார், பாடல் எழுதுவார், ஒரு பன்முக ஆற்றல் கொண்ட ஒரு மாபெரும் கலைஞன் கமலஹாசன். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. தமிழ் கத்திக்கிட்டு இவ்வளோ நல்லா பேசுகிறேன், ஆனால் நீ தஞ்சாவூரோ இங்கிலீஷில் தான் பேசுகிறேன், பின்ன அப்படியா தமிழ் வாழும், உங்களை மாதிரி தெலுங்குக்காரங்க யாராவது வந்து வாழ வைப்பாங்க விடுங்களேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நடிகருடைய படம் அவருடைய பிறந்த நாளில் வெளிவருது, பிறந்த நாளில் அந்த அறிவிப்பு வெளிவருது அப்படின்னே பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது, எல்லோரையும் போல நமக்கும் இருந்தது. அப்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அதுவும் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் பாகம் முன் வந்து பெரிய வரவேற்பை கொடுத்தது. பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் சரியாக போகலான்னு கூட மணிரத்னத்துக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்குது. அப்போது
மணிரத்னம் கமலஹாசன் இரண்டு பேரும் நாயகன் படத்துக்கு பிறகு 36 ஆண்டுகள் கழித்து இணைகிறாங்க. நாயகன் படம் என்பது தமிழ் திரையுலகை புரட்டி போட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் சீமான் அவர்கள் கூட சொன்னாங்க, நாயகன் படத்தை மாதிரி எப்படா அப்படி ஒருத்தர் படத்தை எடுத்தான்னு நான்லாம் பார்த்துருக்கேன், வியப்பா பார்த்துருக்கேன் தம்பி. அந்தளவுக்கு அந்த படத்தில் யாரிடமே அசிஸ்டண்டாகவே இல்லாத ஒருத்தர் திரையுலகில் வந்து ஒரு 2-3 படங்கள் எடுத்திருக்காரு அதுக்கு முன்னாடி, அவ்வளோதான். அப்புறம் அந்த நாயகங்கிற படம் மிகப்பெரிய ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு மாதிரி, வாழ்க்கை வரலாறு தான் அது, அதில் அவ்வளோ பெரிய ஒரு ட்ராவல் இருக்கும், அதை வந்து அப்படி ரத்தமும் சதையுமாக கடத்தியிருப்பார், அதுக்கெல்லாம் பெரிய ஒரு திறமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த படத்தை எடுத்த மணிரத்னம் 36 ஆண்டுகள் கிடைத்து கமலஹாசனோடு இணைகிறாரு. கமலஹாசனுக்கும் விக்ரம் படம் 400 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலாயிருக்கு, மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் அவருக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு திறந்திருக்கிறது. வாழ்க்கை முழுக்க ரஜினிகாந்தோடு போட்டி போட்டு கொண்டு வந்த கமலஹாசன் ரஜினிகாந்தை முந்திருக்காரு. ரஜினிகாந்த் தொடர்ச்சியான சில படங்கள் தோல்வி, இப்போ ஜெயிலர் மட்டும்தான் நல்லா போயிருக்கு. அப்போ அதை தாண்டி கமலஹாசன் வந்துட்டாரு அப்படின்னு ஒரு இருக்கிற சூழ்நிலை, இந்த ரெண்டு பேரும் இணைகிறாங்கன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யுமா, எதிர்பார்ப்புக்கான இந்த கதைக்களம் உருவாயிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த படத்தில் அவர் பேசிய அந்த டீசரில், அந்த 2 நிமிட டீசரில் அவர் பேசிய வசனம் பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியிருக்குது. சாதி ரீதியாக கமலஹாசன் போகிறாரா, மணிரத்னம் சாதி ரீதியாக போகிறாரா, இதுவே ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு பேரை வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் திரைப்பட சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட விசாரிக்கும் போது எதற்காக அந்த பேரை வச்சுருக்காங்க, ரங்கராய சக்திவேல் நாயக்கன் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்கன்னு விசாரிக்கும்போது, 36 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாயகன் படம் எடுத்தாங்கல்ல, அந்த நாயகன் படத்தில் கமலஹாசனுடைய பேர் சக்திவேல் நாயக்கன். அந்த படத்தில் சக்திவேல், அந்த சக்திவேல் தான் வேல் நாயக்கர், வேல் நாயக்கர்மாங்க, உண்மையான பேர் சக்திவேல் தான் அந்த கதாபாத்திரத்துடைய பேர், ஆனால் வேலு நாயக்கர்னு அழைப்பாங்க. அந்த சக்திவேல் நாயகன் தான் இங்கே சக்திவேல் நாயக்கனுடைய அப்பா வந்து ரங்கராஜனாக இருந்திருக்கலாம், அந்த ரங்கராஜ சக்திவேல் நாயக்கன் தான் அந்த வேலு நாயக்கர் தான் அந்த நாயகன் தான் இப்போ மீண்டும் வரார். உண்மையிலே விக்ரமில் வந்து நாயகன் மீண்டு வராருன்னு போட்டாங்கல்ல, அது வந்து இந்த மணிரத்னம் படத்துக்கு தான் பொருந்தும், நாயகன் மீண்டு வரார். 36 வருஷம் கழித்து அந்த நாயகன் வேறு வடிவத்தில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனையாக கூட இந்த படம் இருக்கலாம். அதனால் அந்த படத்தில் வச்ச சக்திவேல் நாயக்கருடைய பேரை தான் இந்த படத்துக்கும் வச்சுருக்காங்க. கதைப்படி அவர் பேர் அந்த பேர், அதனால் இது ஒரு படத்தை படமாக பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் கூட அன்றைக்கு இருந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் வேறு. அன்றைக்கு கமலஹாசன் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கலை, அரசியல் மேடைகளில் பேசலை, அவர் சாதி குறித்த தன்னுடைய என்ன கருத்துங்கிறத தெரிவிக்கலை. ஆனால் இன்றைக்கு அவர் சாதி குறித்து பேசுகிறார், என்னுடைய ஒரே எதிரி சாதின்னு சொல்லிட்டு படத்தில் தன் பேருக்கு பின்னால் சாதியை போடுறாரு, இது முரணா இல்லையா? என்னுடைய முக்கியமான எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு பார்க்கும்போது அது சாதி தான். A few moments later. என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். மணிரத்னமும் தன்னை வந்து ஒரு முற்போக்குவாதியாக அடையாளப்படுத்திருக்காரு. பிறப்பால் அவர் வந்து ஒரு பார்ப்பனிய பிராமணிய சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவர் எந்த இடத்துலையும் அவரை நேரடியாக காட்டாது, தன்னை ஒரு பெரியாரிஸ்டாகத்தான் காட்டிக்கொண்டிருக்கார், தன்னை ஒரு திராவிட இயக்க ஆதரவாளராகவே காட்டியிருக்காரு, தன்னை ஒரு தமிழ் பற்றாளராகவே காட்டியிருக்காரு. ஏன்னா அவருடைய படங்களில் தொடர்ச்சியாக முதல் படம் பல்லவி அனுப்பல்லவி, அதற்கு பிறகாக வந்த ஒவ்வொரு படத்திலுமே தமிழ் தலைப்பு இருந்திருக்கிறது. மௌன ராகமாக இருக்கலாம், அஞ்சலியாக இருக்கலாம், தளபதியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அலைபாயுதே, கன்னத்தில் முத்தமிட்டால், இப்போ சமீபத்தில் வந்த காற்று வெளியீடை, அப்புறம் வந்து ஓ காதல் கண்மணியே, அப்படி எல்லா படங்களுக்குமே ஏதோ ஒரு வகையில் தமிழ் தலைப்பு வைப்பார். ராவணன் படமாக இருக்கட்டும், இப்போ பொன்னியின் செல்வன், எல்லா படத்துக்குமே தமிழ் தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு தக்லைஃப்னு ஏன் தலைப்பு வைக்கணும்? இந்த தக்லைஃபுக்கு தமிழ் வார்த்தை இல்லையே. சமீபத்தில் வந்த தமிழ் படங்கள் எதுலேயுமே தமிழ் இல்லை, குறைந்தபட்சம் தமிழ் தலைப்புகளை வைத்து கொண்டிருந்த மணிரத்னம் படத்தில் கூட தமிழ் இல்லைன்னா எப்படி? கமலஹாசனும் தமிழுக்காக பேசுகிறார், தமிழ் மொழியை வந்து இலக்கிய சிந்தனையோடு பேசக்கூடியவர், நிறைய புத்தகம் படிக்கக்கூடியவர், தமிழ் பற்றாளர். அப்படிப்பட்ட கமலஹாசன் மணிரத்னம் ரெண்டு பேரும் இணைகிறாங்க, குறைந்தபட்ச தமிழ் தலைப்பு கூட உங்களுக்கு கிடைக்கலையான்னு வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு தயாரிப்பு தரப்புலேருந்து திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் கொடுக்க விளக்கம்னா, தக்லைஃப் என்னு தெரியுமா? தக்லைஃப் அப்படிங்கிறது ஒரு மனிதன் ஜீரோலேருந்து, பூஜ்ஜியத்திலேருந்து வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எவன் கெட்டானோ அவனுடைய வாழ்க்கை தான் தக்லைஃப் வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது. இந்த தக் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்தியாவிலேருந்து தான் உலகத்துக்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. 1800 காலகட்டத்தில் இங்கே தக்கிகள் அப்படின்னு ஒரு இனக்குழு வாழ்ந்திருக்காங்க. அதாவது நம்முடைய பவாரி, இந்த சமீபத்தில் தீரன் அதிகாரம் ஒன்று வந்துச்சு இல்லை, அதில் பவாரியாஸ், இந்த பவாரியாஸ் போல 1800 காலகட்டங்களில் சாலைகளில் போகிற மக்களை அடித்து துன்புறுத்தி அவங்கிட்டருந்து
பணத்தையும் அவங்கிட்ட இருந்து பொருளையும் கொள்ளையடிச்சு போகிற மிகப்பெரிய கொள்ளைக்கார கும்பலுக்கு தக்கிகள் என்று பெயர். அந்த தக்கிகளை ஒடுக்குவதற்காக கடுமையான சட்டங்களை வந்து அன்றைக்கு இருந்த வெள்ளைக்கார அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. தக்கிகள் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, வெள்ளைக்காரோட துப்பாக்கிக்கோ அவருடைய பீரிங் கூட பயப்பட மாட்டாங்க. அந்த தக்கிகளை ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வெள்ளைக்காரர்கள் அழிக்கிறாங்க. ஆனால் அந்த தக்கிகள் முழுமையாக அழிக்கப்பட்டாங்கன்னு வெள்ளைக்கார மூச்சு விடும் பொழுது 1880 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரு மக்கள் வந்து எதற்குமே கட்டுப்படாமல் இருக்காங்க, எதை பார்த்துமே பயப்படாமல் இருந்தாங்க. அந்த தக்கிகள் சாகலை, அந்த தக்கிகளை போன்றவே எதற்கும் அஞ்சாத ஒரு கூட்டம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பெண்ணிக்குய்க்கு லண்டனுக்கு ஒரு கடிதம் எழுதாரு. எந்த பெண்ணிக்குய்க்கு? முல்லைப்பெரியார் அணையை கட்டிய பெண்ணிக்குய்க்கு. அந்த யாரை பார்த்து சொல்கிறேன்னா, வருஷ நாட்டு மலைத்தொடரில் வாழ்ந்த வருஷ நாட்டு மறவர்களை பார்த்து இவர்கள் ஒரு தக்கிகள் போல வாழ்கிறாங்க, எதற்கும் அஞ்சாத எதற்கும் பயப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு சொல்லி எழுதுறாரு. அவங்களுடைய வாழ்க்கையும் தக்கிகள் அழைக்கப்படுது. அப்படி யார் யாரெல்லாமோ பயப்படாமல் அஞ்சாமல் துப்பாக்கி குண்டுகளுக்கு அஞ்சாது இருக்காங்களோ, வாழ்க்கையை கீழேருந்து கட்டமைச்சு மேலே கொண்டு வராங்களோ, ஒரு அந்த மாதிரி மிரட்சியான பயமுறுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு தக் லைஃப் தக் வாழ்க்கை என்று பெயர். 1994 காலகட்டங்களில் தக் லைஃப்னு ஒரு ஆல்பம் வருது. கலிபோர்னியா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு ஆல்பம் வெளியிடுறார், தக் லைஃப் அப்படிங்கிற ஆல்பம். அவருடைய வாழ்க்கையே ரொம்ப வந்து விசித்திரமானது. சிறையில் ஒரு சிறைவாசி, ஒரு கைதி ஒரு பெண்ணை வந்து சிறைக்குள்ளே வச்சு அன்னைக்கு எல்லாம் ஆண்கள் பெண்களும் ஒரே சிறை, அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணி கற்பழிச்சிடறான். அந்த குழந்தை, அந்த சிறைவாசியால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பிறந்த குழந்தை வளர்ந்து வந்து அவன் ஒரு பெரிய பாப் சிங்கராக மாறி அவன் தன் வாழ்க்கையில் நடந்த எல்லா சோகங்களையும் ஒரு பாட்டாக மாத்துறான், ஒரு ஆல்பமாக மாத்துறான். அதுதான் தக் லைஃப் ஆல்பம். அந்த தக் லைஃப் ஆல்பம் மிகப்பெரிய புகழ் பெறுது. ஆனால் அந்த வார்த்தை இந்தியாவிலிருந்து போன வார்த்தை. அப்போ அப்படி ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தன் மேலே வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக வர்றான்னா அவனுக்கு தக் லைஃப்னு வைக்கலாம். அதனால் கமலஹாசன் கீழேருந்து வந்து மேலே இந்த படத்துக்கு போகிற மாதிரியான வாழ்க்கையாக இருக்கலாம், அதனால் இவருக்கு தக் லைஃப் அப்படிங்கிற இந்த தலைப்பை வச்சிருக்கலாம்னு சொல்லி சினிமா சார்ந்த ஆட்கள் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு பெரிய உறுத்தலாக இருந்தது என்னென்னா, அவங்க தக் லைஃப்னு வைக்கிட்டோம் இல்லை வந்து வேற என்ன கூட லைஃப் வச்சுட்டு போட்டோம், ஆனால் நமக்கு பெரிய உறுத்தலாக இருந்தது, நான் காயல் பண்ணதை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி படத்தில் ஒரு வசனம் வருது. ரெங்கராய சக்திவேல் நாயக்கன்றாரு, நான் காயல்பட்டினங்கிறாரு. காயல்பட்டினம் திருச்செந்தூர் பகுதியில் அப்படி ஒரு சமூகம் இருந்ததாகவே தெரியல, இப்போதும் இல்லை. ஏன் அதை வந்து அப்படி ஒரு சம்பந்தமே, ஒரு குறைந்தபட்சம் ஒரு வரலாறு, ஒரு தேடல், ஒரு அந்த பகுதிகளில் அந்த மக்கள் வாழ்கிறாங்களா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தாரா? கதைக்கா பொய் தான், அது கற்பனை தான், படத்துக்காக எழுதப்பட்டதான். படத்துக்காக எழுதப்பட்டாலும் கூட அதில் குறைந்தபட்சம் ஒரு லாஜிக் கூட மணிரத்னம் பார்க்கலையா அப்படிங்கிற கேள்வி பிறக்குது. ஏற்கனவே உண்மையான இந்த நாயகன் படத்துடைய கதாபாத்திரம் யாருன்னா வரதராஜ முதலியார் தான். வரதராஜ முதலியாருடைய கதாபாத்திரம் தான் அவர் சக்திவேல் நாயகனாக நாயகன் படத்தில் வச்சார். 36 வருஷத்துக்கு முன்னாடி மும்பையை கட்டி ஆண்டு தமிழர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு கேங்ஸ்டர் வாழ்க்கை வாழ்ந்த, மும்பையில் இருக்கக்கூடிய தாராவி பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு டான் போல இருந்த வரதராஜ முதலியார், அவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். அங்கே போய் செட்டில் ஆகி மிகப்பெரிய அவரோட வளர்ந்தார். அந்த வரதராஜ முதலியுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு தான் நாயகன் படத்தை எழுதுறாரு. ஆனால் வரதராஜ முதலியார்னு வச்சாலோ இல்லை தமிழ் சமூகத்துடைய பேரை பின்னாடி வச்சாலோ சர்ச்சையாக மாறும். இப்போ தேவர்னு வச்சா, நாடார்னு வச்சா, கோனார்னு வச்சா, இல்லை செட்டியார்னு வச்சா, இல்லை பிள்ளைமார்னு வச்சா, அங்கே கவுண்டரு வன்னியர் படையாச்சி அப்படின்னு வச்சா தேவேந்தர்னு வச்சா சர்ச்சையாகும். இவர் வச்சா அவருக்கு வச்சுக்குவார், அவரை வச்சா இவருக்கு வச்சுக்குவார். பொதுவாக நாயகர்னு வைப்போம், இந்த எல்லா பயிலும் கோச்சிக்க மாட்டான். ஏன்னா நாயகர்னு வச்சா நாயகரை பற்றின பேசிக்க, எங்களுக்கு என்ன, எங்களுக்கு எங்கள் ஆளுக்கில் தமிழ் சமூகத்துக்குள்ளே எவன் பேரையும் வச்சிடக்கூடாது. ஏன்னா தேவரை வச்சா தேவேந்தருக்கு பிடிக்காது, தேவேந்தரை வச்சா கோனாருக்கு பிடிக்காது, கோனார் வச்சா நாடாருக்கு பிடிக்காது, நாடார் வச்சா செட்டியாருக்கு பிடிக்காது, செட்டியார் வச்சா பிள்ளைமாருக்கு பிடிக்காது. அது செட்டியார் படம், அது நாடார் படம், அது தேவர் படம்மா. நாயக்கர் வச்சா சூப்பர், திராவிட கூட்டம் என்ன பண்ணுவோம், தேவர் நாடார் கோனார் பல்லர் பறையர் செட்டியார்னு வச்சா இவங்களுக்கு வந்து அப்படின்னு இருக்கும். நாயக்கர், நாயுடு, கன்னட செட்டி அப்படிச்சா இனிப்பாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் வெளிவரும் போது படம் பெரியார்னு வரும், இதே வந்து ஆந்திராவுக்கு போனால் ராம்சாமி நாயக்கர்னு வரும். தமிழ்நாட்டில் பெரியார்னு இப்படிமாங்க, பெரியார் அங்கே ராம்சாமி நாயக்கர்னு சூப்பர் இப்போ ராம்சாமி நாயக்கர் அங்கே ராம்சாமி நாயக்கர், ஆனால் இங்கே வச்சா இங்கே பெரியார், இங்கே ராம்சாமி நாயக்கர்னு வச்சா நம்ம கேள்வி கட்டுருவான். ஆனால் அங்கே போய் பெரியார் வச்சா அவன் ஜெருப்பார் அடிப்பான், என்னடா பெரியார், இங்கெல்லாம் எவரும் பெரியார் கிடையாது, இங்கெல்லாம் ஜிதியார் தான்ருவான். அப்போ அந்த திராவிட கூட்டம் இதே சாதி பேரை வேற பேரை வச்சிருந்தா, இப்போ ரெங்கராய சக்திவேல் தேவர் நாடார் கோனார்னு வச்சுருந்தா இதுக்குள்ளே இந்த படத்துக்கு கடுமையான எதிர்ப்பு எழுதி ஸ்கிரிப்டை தள்ளியிருப்பாங்க. இப்படி பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் இப்படி தான் புரட்சிகரமான சிந்தனை வைத்து பராசக்தி படத்திலேன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. பராசக்தி மனோகரா படத்திலேயே சாதியை ஒழித்தார் எங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆனால் இப்போது பார்த்தீர்கள் என்றால் கமலஹாசன்
இப்போ திட்ட மாட்டாங்க. ஏன் திட்ட மாட்டாங்கன்னா கமலஹாசன் காங்கிரஸ் கூட்டணி இல்லை, இதே கமலஹாசன் திமுகவுக்கு எதிராக நின்று திமுகவுக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிற நிலவில் இருந்து தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லியிருந்தாருங்க. இப்போ இந்த ராமசாமி நாயக்கன் விஷயம், ராமசாமியா சக்திவேல் நாயக்கன்னு ராம் நாயக்கன்னாலே ராமசாமி நாயக்கனுக்கு போயிடுது, சக்திவேல் நாயக்கன் அப்படின்னு தான் திட்டுவாங்க. இப்போ கமலஹாசன் காங்கிரஸ் கூட கூட்டணி, காங்கிரஸ் கூட போய் அவர் வந்து திமுக கூட கூட்டணி. கமலஹாசனுக்கு ஆழ்வார்பேட்டிலேருந்து கோபாலபுரத்துக்கு 5 நிமிஷம் தான் டிராவலு, ஆனால் அவர் டெல்லிக்கு போய் தாங்க வருவாங்க. இப்படி சாதி மதம் இல்லாதவனுக்கு எப்படி ஓட்டு போடுறது என்று நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாதி பார்த்து ஓட்டு போடாதீர்கள், சாதிப்பவனுக்கு ஓட்டு போடுங்கள். உங்கள் வாழ்க்கை உயரும். பிரிச்சுக்கங்க, ஆனா இது புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. இதுல ஒரு சில பேர் படத்துக்கு வந்து தலைப்பு வந்து தமிழ் இல்ல, டைட்டில் தமிழ் இல்ல. ஆமா, கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக படத்துல வந்த எல்லா படத்துக்குமே தமிழ்ல தலைப்பு வச்சு அப்படியே தள்ளிட்டாங்க. தமிழ்ல படத்துக்கு தலைப்பு வச்சா அந்த படத்துக்கு வரி விளக்கு இருக்குன்னு சொல்லி அரசாணை இருக்கிறது, ஆனால் அதை பற்றி யாரும் கவலையே பட கிடையாது. வரி விளக்குக்காலம் அந்த தமிழ் வைக்க மாட்டாங்க. ஒரு படத்தை பார்த்தோன்னே தமிழ் படமா, இது தெலுங்கு படமா, இது மலையாள படமா, இது எந்த மொழி படம்னு தெரியணும். அந்த படத்துடைய தலைப்பை வச்சு, இப்போ மலையாள படங்கள்லாம் அந்த படத்துடைய தலைப்பை வச்சு குறைந்தபட்சம் கண்டுபிடிக்கலாம், மராட்டிய படங்களை கண்டுபிடிக்கலாம், பஞ்சாபிய படங்களை கண்டுபிடிக்கலாம், உலகம் முழுக்க வருகிற பெரும்பான்மையான படங்களை அந்த தலைப்பை வச்சே கண்டுபிடிக்க முடியும். ஆனால் தமிழில் வர படங்கள் தமிழ் வசனமும் இல்லை, தமிழ் நடிகர்களும் இல்லை, தமிழ் நடிகையும் இல்லை, தமிழ் வில்லனும் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் தமிழ் படம்னு பேர், மாஸ்டரு, பீஸ்ட்டு, ஜெயிலரு, வாட்ச்மேனு, செக்யூரிட்டி, மண்ணாங்கட்டின்னு முழுக்க முழுக்க ஆங்கில படங்கள், ஆங்கில பேர்கள். அது வில்லன் ஒருத்தன் கூட தமிழ் வில்லனே கிடையாது. தமிழ்நாட்டில் வில்லன் இல்லையா, இல்லை வில்லனுக்காக யாரும் நடிக்கிறது இல்லையான்னு தெரியல. எல்லாம் வந்து கலாவதி போயிட்டாங்கன்னா, இல்லை வந்து கடல் கடந்து போயிட்டாங்கன்னு தெரியல. நேராக தமிழ் படம்னாலே வில்லனை வந்து அங்கேருந்து கொண்டு வந்துடுது. அப்போ வடநாட்டுக்காரன் தான் வில்லனாக இருப்பான்னு இவங்க காட்ட வர்றாங்களா? இல்லை தமிழ்நாட்டில் முழுக்க வடநாட்டுக்காரன் செட் ஆகிட்டான், கார்பரேட் முதலாளிகள் பூரா அவன் தான் இருக்கான்னு காட்ட வராங்களா, என்னென்னு தெரியல. கதைப்படி இப்படி வைக்கிறாங்களா, இல்லை இங்கே வில்லன்களுக்கு நடிகளுக்கு பஞ்சமா, நடிகைகளுக்கு பஞ்சமானு தெரியல. அப்போ இது இந்த கலாச்சாரமே அப்படி தான் இருக்குது. இதை நேர்மையான தமிழ் பற்றுள்ள அண்ணன் வெற்றிமாறன் போன்றவர்கள், இயக்குனர் ராம் போன்ற இயக்குனர்கள், அண்ணன் அமீர் போன்றவர்கள், குறைந்தபட்ச அண்ணன் பாலா போன்றவர்கள் இயக்குனர்கள் தான் குறைந்தபட்ச தமிழ் பற்றோடு தங்களுடைய படங்களுக்கு தலைப்பில் தமிழில் வைக்கிறாங்க. விடுதலை, விசாரணை, வடசென்னை அப்படின்னா அவர் தலைப்பை தமிழில் வைக்கிறாரு. இயக்குனர் ராமுடைய படங்களுக்கு தமிழில் தலைப்பு வைக்கிறார். மற்றபடி தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா என்று சொல்லக்கூடியவங்க, தமிழ் ரசிகர்களுக்காக படம் எடுக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக படம் எடுக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க யாருமே தமிழில் தலைப்பு வைக்கிறது கிடையாது. அதை பற்றி அக்கறையும் கிடையாது, அதை யாரும் கேள்வி கேட்க போகிறதும் கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரம் படம் அது எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ விக்ரம் படத்தில் வந்து விஜய் சேதுபதி, அனிருத்து, லோகேஷ் கனகராஜ் இந்த கூட்டணிஞ்சினால அந்த படம் ஓடிடுச்சு. அதுக்காகலாம் இந்த மனிதத்துவம் கமலஹாசன் கூட்டணி படம் ஓடுமாலாம் நமக்கு தெரியாது. விக்ரம் படத்தை பார்க்க வந்த கூட்டம் எனக்கு ஓட்டு போடும்னு சொல்லி கமலஹாசன் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அந்த கதையே வேற. அந்த லோகேஷ் கனகராஜே லியோ படத்தில் சறுக்கிட்டு போயிட்டார். இதில் மணிரத்னம் வந்து பொன்னியின் செல்வன், அது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட கதை, கல்கி. அதுக்கு ராஜராஜன் மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய கிரேஸ் உண்டு, ஒரு பெரிய பயபக்தி உண்டு, ஒரு அன்பு உண்டு. அதனால் வரலாற்று படம் அப்படின்னால மக்கள் பார்க்கணும்னு போய் பார்த்தான். அதில் ஜெயம் ரவி இருந்தாங்க, த்ரிஷா இருந்தாங்க, கார்த்தி இருந்தாங்க, ஐஸ்வர்யா இருந்தாங்க, பெரிய நட்சத்திர பட்டாளமே இருந்ததுனால அது தப்பிச்சு ஓடிடுச்சு. முதல் பாகம் சரி, இரண்டாம் பாகம் சரி, இரண்டாம் பாகத்தில் மக்கள் களி ஊற்றிட்டான். ஆனால் மணிரத்னத்தோட கடந்த 5-6 படங்களை எடுத்து பார்த்தோம்னா எல்லா படமுமே குப்பை. செக்கச்சிவந்த வானமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த பல படங்கள், பல படங்கள் குப்பையாக தான் இருந்துச்சு, பார்க்க முடியாது, கன்றாவியாக இருந்துச்சு. கமலஹாசனுக்கும் பெரிய லெவலில் படம் ஓடலை, விக்ரமை தவிர்த்து விட்டு. இந்த ரெண்டும் சேர்ந்து அது தக்லைப் பண்ண வருதா, இல்லை நம்ம வந்து ஒட்டுமொத்த ரெண்டு பேரும் லைஃப்பையும் சோழியை முடிக்க வருதா அப்படின்னு தெரியலன்னு சொல்லி பல விமர்சனம் பண்ணுறான். அந்த விமர்சனம் நம்ம பண்ணலை. ஆனாலும் இந்த படத்தில் உள்ள விமர்சனங்கள்லாம் தாண்டி விட்டு மணிரத்னம், கமலஹாசன் ரெண்டு பேருமே நம்ம ரசித்த இயக்குனர், ரசித்த நடிகர். ரெண்டு பேரும் 36 வருஷம் கழிச்சு சேர்ந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியாணி செய்ய போகிறாங்களா, இல்லை புளிசாதம் செய்ய போகிறாங்களா, பொறுத்திருந்தா பார்க்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.